ரீகேப், டேலியை ஷூட் பண்ணி அவனை சாவடிக்கிறாங்க. இப்போ 88 இருக்கவங்க நிறைய பேர் பேசஞ்சர்ஸை தொல்லை பண்ணும்போது பேசஞ்சரில் பால்னு ஒருத்தன் ஒய்ஃபை கொடுமைப்படுத்தியிருக்கான். ஆஸ்ட்ரிட் ஒருத்தவங்க ரொம்ப ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்கிறதால அவங்க அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஆட்டம்னு இன்னொரு ஒரு பேசஞ்சரை காட்டுறாங்க. யுரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜிம்மர் வர, நீங்கள் இங்கேருந்து வெளியே போகலாம், இங்கே நான் தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி ராபர்ட் சொல்கிறான். இப்போ ஜிம்மர் இந்த இடத்துக்கு இன்சார்ஜாக வரும்போது அங்கே ரெண்டு பேர் நோயால் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மெக்கேலாவை காட்டுறாங்க. அப்பவே அவங்க சொந்தக்காரங்க டாரிக்கோட வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜேட் வரான். அப்பவே அப்பாவை தூங்க வச்சாச்சு அப்படின்னு சொல்லும் போது இது எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம், இது கரெக்டான டிசிஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நம்மளை தேடுறதை எல்லாத்துக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் கூட இருக்கிறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறான். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட போகும்போது அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருக்காங்க. இப்போ பென் டிசியில் இருக்கும்போது அவன் ராபர்ட் கிட்டே, எல்லாம் என்னால் தான், நான் தான் எல்லாரோட காலிங்கையும் இப்போ லாக் பண்ணிட்டேன், சாண்ட்வி எவ்வளோ சொன்னான், நான் தான் கேட்கவே இல்லை, இது எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, பென் நிறுத்து, இதில் உண்மையில எந்த தப்பும் இல்லை, உனக்கு இந்த விஷயம் தெரியவும் தெரியாது, அது தெரிஞ்சிருந்தா நீ பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இப்போ கேள் மாடியிலேருந்து கீழே வரும்போது வாலி கூட பேசிகிட்டு இருக்க, அந்த இடத்துல ஈடுன்னு கிட்ட, நீ போயிட்டு உனக்கு பிடிச்ச ஒரு பொம்மை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அவன் அங்கேருந்து போறா. அப்போ தாத்தாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியல, அவர் டிசிக்கு போனார், அதுக்கப்புறம் என்னாச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவரையும் நம்ம மீட் பண்ண வரவே இல்லை, அப்போ அவருக்கு என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. அப்போவே நான் அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஈடன் வந்து, நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, சரி நானும் ஈடனு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடனை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போறா. இப்போ ஏஞ்சலினாவுக்கும் ஈகனுக்கும் அவங்க வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அவள் அதை வாங்கி சாப்பிட்றா. அப்போ அவங்கள பார்த்து, இவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க, நான் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலினா பேச போகிறா. அப்போ அவங்ககிட்ட, எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்கன்ட்டு, பட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஆட்டம் வந்து, நீ ஒன்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிறீங்க, நானும் உங்களை மாதிரி பேசஞ்சர் தான் அப்படின்னு சொல்ல, ஆஸ்ட்ரிட், நீ ஒன்று எங்களை மாதிரி இல்லை, நீ மரியாதை இங்கேருந்து போயிடு, நாங்கள் ஒன்று கொலகாரங்க இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் வேணும்னு அதை பண்ணல, நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லும்போது, உன் கதையை கேட்கல, எங்களுக்கு டைம் இல்லை, நீ நைட் இருட்டு ஆனதுக்கப்புறம் நீயும் அவனும் இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்கிறாங்க. இப்போ ஜேட் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்கும்போது, சீஸ் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்க, 5 மாதத்துக்கு தேவையான சீஸ் ஃபுல்லாக இருக்குது, நம்ம அவ்வளோ நாள் இங்கேயே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரியல, பட் நாளை கேள் அவங்ககிட்ட யார்கிட்டையுமே பேசலை, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ பேசணும்னு நினைக்கிறது, ஆனால் நீ ஃபோனில் பேசுனா அந்த ஃபோனை டேப் பண்ணுறாங்க, உன்னால் இங்கேருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ உங்கள் அப்பா சாப்பிட முடியாமல் ஸ்பூனை கீழே போடும்போது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போவே எழுந்து போயிட்டு, நான் வேணால் உங்களுக்கு சமைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நானே உனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மெக்கேல வந்து சமைக்கிறா. இப்போ டேலியோட பாடியை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்து, குப்தா கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்கை பார்க்குறா. அப்போ அங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு ராபர்ட் வந்து, நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் பேச உனக்கு ரேங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க, இருக்கால் நடந்ததை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே வேணால் நீ இன்சார்ஜாக இருக்கலாம், ஆனால் இங்கே நான் தான், நான் சொல்கிறதா நீ கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறா. இப்போ போய் நம்ம பொண்ணுங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நாங்கள் வரும்போது ஜிம்மர் எங்களை தடுத்தா, அவள் எங்கிட்ட மெக்கிலாவை பற்றி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்கிட்டயும் கேட்டா, ஆனால் மெக்கிலா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பெண் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தாத்தாவும் எங்கே இருக்காரு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், 5 நாளில் தாத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன், அவரை ஏ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவள் 5ன்றதை புரிஞ்சுக்கிட்டு 5A அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஆமான்னு சொல்கிறான். இப்போ இவங்க டேலியோட பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு நிலநடுக்கம் வர மாதிரி இருந்து அங்கே தரையில் பேத்துக்க ஆரம்பிக்குது. அப்போ டிசியில் எல்லா இடத்துலையும் எர்த்குவேக் வரும்போது அவங்க எல்லா பேசஞ்சரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க, உடனே ஈடன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, மெக்கிலாவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு பின் கத்த, பின் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ தர கொஞ்சம் கொஞ்சமாக பேத்துக்கும் போது அது கடியில் நெருப்பு குழம்பு இருக்க மாதிரி இருக்க இந்த பாடி மொத்தமாக உள்ளே விழுந்துருது. அப்போ அந்த கார்டோட 2 ஆளுங்க கஷ்டப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒருத்த கீழே விழுந்துற, இன்னொருத்த காப்பாற்ற போயிட்டு அவனும் உள்ளே விழுந்து இறந்து போயிடுறான். இப்போ ஆளி அங்கே இருக்க இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது ஈடன் அந்த கண்ணனி உடஞ்சிருக்கிறத பார்த்து அதுக்குள்ளே போகிறா. அப்போ ஈடன் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவாவை ஃபாலோ பண்ணும்போது அவர் கதவு ஓப்பன் பண்ணி போக ஆலிவும் பின்னாடியே போகிறா. இப்போ அந்த கோவமாக இருக்க கார்டு எல்லாருக்கிட்டையும், நம்மளால் 2 கார்டு இறந்து போயிட்டாங்க, அதுக்கு முன்னாடியே நோய் வந்து 2 பேர் இறந்துருக்காங்க, இதுக்கு நம்ம ஏதாவது முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜிம்மர் வந்து, எல்லாத்துக்கும் முடிவு கட்டியாச்சு, புதுசாக ஒரு ப்ரோட்டோக்கால் போட்டிருக்கோம், நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வேலை செய்ய சொல்கிறாங்க.
இப்போ அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் சயின்டிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சிசிடிவியில் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ராபர்ட் வந்து, என்னது புது ப்ரோட்டோக்கால், என்ன நடக்க போதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம முன்னாடி என்ன பண்ணிருக்கணுமோ அதுதான் இப்போ பண்ண போறேன், இவங்க எல்லாரையும் உள்ளே லாக் பண்ணிட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றீங்க, அவங்களும் மனுஷங்க தான், அவங்க எப்படி விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கடைசியாக அவங்க காசுப்பட்டது அவங்க கிடச்சிருச்சுல, இந்த டிடென்ஷன் சென்டரில் இனிமேல் நம்மளை அவங்க கட்டுப்படுத்த போறதில்ல, அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கட்டும், பட் ஆனால் அவங்க இதுக்குள்ளதான் இருந்தாங்கணும், இதை விட்டு அவங்க வெளியே வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல அடைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் இல்லை, நாங்கள் எதையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டிசிஷன் எடுத்தாச்சு, இனிமேல் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், இங்கே எங்கள் வெளியே விட்டாகணும், அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம், நாங்கள் காலிங்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இது வரைக்கும் அப்படி தான் பண்ணோம், ஆனால் இனிமேல் அது நடக்க போகிறதில்ல, நீங்கள் இங்கேயே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அவங்க டிசியை காட்டும் போது அவங்க உள்ளே இருந்துக்கிட்டு, எங்களை வெளியே விடுங்க, எப்படி நீங்கள் பிடிச்சி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராபர்ட் வர, ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் பேசும்போது, சாரி பென், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுக்கு சாரி கேட்குற, உண்மையில எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு மேலே உங்களால் இங்கேருந்து வெளியே போகவே முடியாது, வெளியே டிசியை மூடி வெளியே காட்ஸை போட்டுருவாங்க, உள்ளேருந்து யாரும் வெளியே போக முடியாது, வெளியே இருந்து யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீ கவலைப்படாத, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இன்னொரு ஹெல்ப் என்னால் பண்ண முடியும், இது சாப்பாடு இருக்க இடத்தோட கீ, அதுக்கப்புறம் மார்க் மற்ற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அதோட கீ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, சான்வி இல்லையே, நான் எப்படி உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒரு நல்ல லீடர், நீ தான் இங்கே இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் கட்டுப்படுத்தி அவங்கள சரியான வழிக்கு நடத்திட்டு போகணும், அவங்க மூலியமா நீங்க இங்கேயே வாழ ஆரம்பிக்கணும், இன்னும் 9 மாதம் இருக்கு உங்க டெத் ரேட் வர, அது வரைக்கும் ஃபுட்டை பிரிச்சு ஒழுங்கா நீங்க தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க அலர் அடிக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்கும் போது, பெண்ணும் கை கொடுக்க ராபர்ட் அங்கிருந்து போறான். அப்ப ராபர்ட் ஒரே ஒரு நிமிஷம், என் பசங்களை கண்டுபிடி, அவங்கள மெக்கல கிட்டே சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்டை அங்கிருந்து அனுப்புறான். இப்ப ஈகன் தண்ணி எடுத்துட்டு வந்து ஏஞ்சினியர் கொடுக்கும் போது, நம்ம டீசில இருந்து தப்பிக்கும் போது என்ன நீ எப்படி நம்புறதுன்னு கேட்ட, ஆனா நீ இப்ப என்ன நம்பிதான் இருக்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறா. நான் உன்னை நம்பிதான் ஆகணும், நான் இந்த டெத் ரேட்லேருந்து சர்வே ஆகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, அப்போ என்னை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி இல்லை, நான் சொல்கிறது கேளு, நம்ம இதே இடத்துலேருந்து இவங்க எல்லாரையுமே வழிநடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது எப்படி, அவங்க தான் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, நீ அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும், நீ பேசுறது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, நான் சொல்கிறது கேளு, உன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி தானே அவங்க உன்னை இங்கேருந்து விரட்டுறாங்க, நீ அவங்க மேலே இருக்க தப்பெல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்கள தூண்டி விடணும், எல்லாருமே ஒரு வகையில் தப்பு பண்ணியிருப்போம் தான், அதை மாற்றிக்கிட்டு வாழ்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்கும்போது, நான் பெண்ணோட ஃப்ளைட்டோட அந்த மேப் பார்த்துருக்கேன், அவங்க யார் யார் எல்லோரும் எப்படிப்பட்டவங்க எல்லாமே மைண்டில் இருக்குது, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அலர் அடிச்சுட்டு இருக்கும்போது ராபர்ட் வேகமாக வெளியே ஓடி போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஆலிவை பார்க்குறான். அப்போ ஆலிவ் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மன்னிச்சிருங்க, ஈடன் இங்கே தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, ஈடன் உங்கள் அப்பா கண்டுபிடிப்பார், நீ கவலைப்படாத, ஆனால் இதுக்கப்புறம் நீ வெளியே போகிறோன்னா அதுக்கப்புறம் உன்னால் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை, நான் எங்கள் அப்பா கூட இருக்க போகிறேன், நான் ஏற்கனவே 5 வருஷமாக அவர் இழந்துட்டு இருந்துட்டேன், இதுக்கு மேலே எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரியல, அது இருக்கு நான் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ராபர்ட் என்ன சொல்கிறது தெரியாமல் இருக்கும்போது அவள் அவனை கட்டி பிடிச்சி, கேல்கிட்ட நான் சாரி சொல்கிறேன்னு சொல்லிவிடுங்க, நான் அப்பா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறான். இப்போ மெக்கேல அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜாட் வந்து, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்க வந்து உட்காடுறாங்க. அப்போ மெக்கேல எதை யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து, என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் காலிங் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு பர்பஸ் இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ நான் எதையும் இழந்துட்டு வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, அது என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பென் என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே எல்லா கதவு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்போ பேசஞ்சர்ஸை குரூப் குரூப்பாக இத்தனால பிரித்து வச்சிருக்கும் போது இப்போ எல்லாமே ரிலீவ் ஆகிடு, அவங்க எல்லோரும் ஒரு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிஜி ஆலிவ் பார்த்து, ஆலிவ் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்கும் போது அந்த இடத்துக்கு பென் வந்து, ஆலிவ் என்ன பண்ணுறீங்க, ஈடன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க, அந்த எர்த்குவேக் வரும்போது ஈடன் என்னை விட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் டிசிக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, கவலைப்படாத, நம்ம அவளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேட போகிறாங்க. இப்போ ராபர்ட் கேல வந்து மீட் பண்ணும்போது, ஆலிவும் இடுனு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்க டிசியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டிசிலியா, அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே, என்னத்து கிளம்பிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை பற்றி அவங்ககிட்ட பேச வந்தேன், டிசி எப்போ சீல் பண்ண போகிறாங்க, அதுக்குள்ளே இருக்கவங்களாம் இனிமேல் வெளியே வரவே முடியாது, அதுக்குள்ளேயே ஆலிவோ ஈடுனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க ஏன் மாட்டினாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, அவங்க அப்பா கூட இருக்கணுன்றது அது முடிவு, அவள் உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னான், அவளுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் இனிமேல் தனியாக தான் இருப்பல அப்படின்னு சொல்ல, நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பையன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் ஒய்ஃப் அவனை பார்த்துப்பா, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கிளவு முதல்ல கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கேலுக்கு காலிங் வருது. அப்போ அந்த காலிங்கில் ஏதோ 4 கார்ட்ஸ் கீழே இருக்கும்போது அதில் குயின் போட்டு 4 நம்பர் இருக்க, அவனால் மூச்சு விட முடியாமல் அந்த காலிங்கில் கஷ்டப்படுறான். அப்போ என்னது காலிங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாருக்குமே காலிங் நின்றுச்சு, இங்கே காலிங் வருதுன்னா அது உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அப்போ அது என்னென்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான்.
இப்போ மெக்கிலா வீட்டுக்கு எதுவும் ஏற தட்டும் போது அந்த இடத்துக்கு ஜாட் வர, நாங்கள் எங்கள் பக்கத்தில் தான் குடியிருக்கோம், புதுசாக வந்திருக்கீங்க போல், அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜாட் கை கொடுக்கும்போது அவன் டப்பாவை கொடுத்து, இதெல்லாம் ஹனி சிக்கன் இருக்குது, சாப்பிடுங்க, நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், ஏதாவது ப்ராப்ளம்னா எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி எங்கள் டாரிக்னு ஒருத்தர் இருந்தார், அவரை 8 வெயிட்டர்ஸ் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் நான் கேள்விப்பட்டேன், சரி பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ ஈக நாங்கள் இருக்க பேசஞ்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியும் நீங்கள் எங்கள் மேலே கோவமாக இருக்கீங்கட்டு, அதுவும் ஏஞ்சலினா மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்க, நானும் அப்படி தான் இருந்தேன், ஆனால் அவளை பற்றின வியூ எனக்கு மாறிடுச்சு, அதை அவளே உங்ககிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறான். அப்போவே அந்த இடத்துக்கு வந்து, எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் கோவமாக இருக்கீங்கட்டு, பட் எல்லாருமே இங்கே தப்பு பண்ணுறவங்க தான், யாருமே இங்கே ரொம்ப நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள் ஈகன் இருக்கானே, அவன் என்கிட்ட அவனை பற்றி ஆர்ஃபன்னு சொன்னான், ஆனால் அவனுக்கு அப்பா அம்மா இருந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் எந்த பிரச்சனைனாலும் அவனை மட்டும் தான் காப்பாற்றின்னு நினைப்பான், இது தப்பு இல்லையா? அதுக்கப்புறம் நீ பால், நீ ஒய்ஃப் எவ்வளோ கொடுப்பப்படுத்தியிருப்ப, அதனால தான் அவள் ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அவள் பயந்து உங்ககிட்ட வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஆட்டம், உன்னை போலீஸ் சக்கரில் அரெஸ்ட் பண்ண போயிருந்தாங்க, அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா உன் பொண்ணுக்கு நீ யாருனே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரீட், உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நான் சொன்னால் நீ ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன், அதுக்காக தான் சொல்லாமல் இருக்கேன். எல்லாருமேலேயும் தப்பு இருக்குது, அது எப்படி நம்ம தாண்டி வரோன்றதை பொறுத்து தான் நம்ம எப்படி மாறுறோன் இருக்கு, ஆனால் என்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு பவர் இருக்குது, நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவ, அதை நம்பலண்ணா, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டும் போது அவள் கையில் சாஃபியர் வெளிச்சு வர்றதை அவங்க பார்க்குறாங்க. பார்த்தீங்களே, இப்போயாவது நம்புங்க, டெத் ரேட்டை நம்ம சர்வே பண்ணணும்னா என்னை ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அதை ஏற்றுக்க ஆரம்பிக்க அவள் சந்தோஷப்படுறா. இப்போ அவங்க சிசிடிவி கேமரா ரூமுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஈடனை தேலை நினைக்கும் போது அதையெல்லாம் ஆஃபில் இருக்குது. அப்போ பின்னாடி என்னமோ சவுண்ட் கேட்கும்போது அந்த இடத்துல ஈடன் இருக்க, அவள் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. அப்போ நான் பயந்துட்டேன், நீ வேறு தனியாக போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்கிட்ட ஜோலினா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொம்மையை காட்டுறா. அப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இப்போ வெளியே அந்த பெரிய காட் இருக்கும்போது அவள் அந்த டிசியில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அந்த பூச்சி, அவங்க ஆளுங்க செத்தது, இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் கண்ணை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறான். இப்போ கேல் கார்டில் அடுக்கி வச்சுட்டு, இதே மாதிரி எல்லாமே க்யூனாக தான் இருந்தது, ஆனால் நம்பர் மட்டும் 6238 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் அந்த காலிங்கில் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறான். எல்லா சர்வீஸ் கம்பெனியும் டெட்டி சென்டருக்கு வரத்துக்கு குயின் கம்பெனிக்கு தான் டிசிக்கு சர்வீஸ்க்கு வரும், அதோட சிம்பிள் இது மாதிரி தான் இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம பார்த்த கம்பெனிக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன செய்யல இருக்க தெரியல, ஒரு லேப்டாப் கொடு, இங்கேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது, இதோ இதெல்லாம் அந்த வண்டியோட நம்பர்ஸு, இங்கே பாரு அந்த வண்டி எங்கே இருக்குது, அது எங்கே ட்ராவல் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது, இதோ நீ சொன்ன நம்பர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த வண்டி நாளைக்கு டிசிக்கு சர்வீஸ் வருது, ஆனால் அது ஏன் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த வண்டி எங்கே இருக்குன்னு தெரியுதுல, அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ மெக்கிலா வந்து ஜாட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன ஏதோ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க போல அப்படின்னு சொல்ல, அது பக்கத்தில் இருக்க நேபர் தான் கொடுத்தாங்க, நம்ம புதுசாக வந்திருக்கோம்ல அதுக்காக கொடுத்தாங்க, ஆனால் அவங்களும் இங்கே இருக்க ஆளை கொலை பண்ணுறது 8 வெயிட்டர் நினச்சிட்ருக்காங்க, பார்த்துருந்துக்கு அப்படின்னு சொல்ல, இந்த 8 வெயிட்டரோட தப்பான பொருளிலாம் நிறைய பரவிட்டே இருக்குது, இது இப்படியே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ஏற்கனவே ஒரு வருஷம் டிசியில் மாட்டிகிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே இருக்க 9 மாதம் நீங்கள் இங்கேயே அடப்பட்டிருக்க மாட்டேன், நான் வெளியே போயிட்டு ரன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு வைக்கிறான். இப்போ மெக்கிலா ஜாக்கிங் போகிறதுக்காக அவள் வெளியே ஓடி போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல தூரத்தில் அந்த 8 வெயிட் எதிர்க்கவன் அதை பார்க்குறான். இப்போ எல்லாருமே டிசியில் ஒரு ஒருத்தர மீட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துக்கு வர எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ அந்த இடத்துக்கு அந்த பெரிய கார்டு வந்து, நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்க, இவங்க உள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்போவே எல்லாரு கூட பேசிட்டு இருக்கும்போது, உங்களால் தான், உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையும், நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காது, என்னோட 4 கார்ட்ஸ் உங்களாலேயே அநியமாக இறந்து போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்ணை காமிச்சிட்ருக்கான். நாங்கள் இங்கே யாருமே எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லை இந்த நோயில் உங்களால் தான் வந்துச்சு, அதனால தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்கள் அதெல்லாம் தடுக்க தான் நினச்சோம், எதுக்குமே நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, போய் சொல்லாத உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பென் கிட்டே கண்ணை காட்டுறான். இப்போ ராபர்ட்டும் கேலும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அது அந்த வேன் பார்த்தோம்ல, அதோட டிரைவர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவன் மேலே நிறைய கேஸ் இருந்திருக்கு, அது 8 வெயிட்டர்ஸ்க்கு எதிரான கேஸ் தான், அவன் 8 வெயிட் எதிர்க்கவங்க கூட ஆதரவாளவனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் ரொம்ப மோசமானவன், அவன் அந்த டிசிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதோ அந்த வண்டி மூவ் ஆகுது, இங்கேருந்து 20 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இப்போ ஈகன் வந்து ஏஞ்சலினா கிட்ட, அவங்க எல்லோரும் ஓட்டு போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நம்மளை இங்கேயே தங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படும் போது, ஆனால் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல, நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா இப்போ என்னோட கண்ணு திறந்துருக்கு, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவ தான், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் டைம் காலிங்கை கண்டுபிடிக்க எனக்கு தான் காலிங் வந்துச்சு, ஆனால் அது ஏன் கூட சேரல, அப்போ அது உன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு காலிங் முடிவு பண்ணியிருக்கு, அதனால தான் உன் கையோட இப்போ இருக்குது, அதனால தான் நான் இப்போயும் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அவள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈகனை கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ கண்ணை காமிச்சிட்ருக்கும் போது, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, அவங்க பண்ண வேண்டியது தான் நான் பண்ண போகிறேன், அவங்க முன்னாடி இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சிட்ருக்கான். அப்போ உங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஈடன் வரும்போது, குழந்தை என்ன பண்ணுதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நீங்கள் பயந்து போயிருக்கீங்க, ஏன்னா அது புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா.
அப்போ என் பொண்ணு ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் பயந்து போயிருக்கீங்களே, நானும் பயப்படும் போது நான் ஜோலி நான் பக்கத்தில் வச்சுப்பேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறா. அப்போ அதை வாங்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு, இங்கே நடக்கிற எதுக்குமே நாங்கள் பொறுப்பு இல்லை, அதை தடுக்கணும் தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என் பொண்ணை பாரு, அவள் பெருசாகி என் கூட வாழணும் எனக்கு ஆசை இருக்கும், எல்லாருமே கொண்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ப்ளீஸ் கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அண்ணன் கீழே இருக்கும்போது, எங்கள் காலிங்க சால்வ் பண்ணுறது மூலியமாக தான் நல்லது நடக்கும், அந்த காலிங்க சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னால் உங்களை தப்பிக்க முடியாது, அப்போ வெளியே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்த மூடிடுவாங்க, அதுக்கப்புறம் யாரும் இங்கேருந்து உள்ளேயும் வெளியே போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உங்கள் பொண்ணுங்களை வேணா நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் எங்கள் அப்பா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈடுன்னு சொல்கிறா. ஆமாப்பா, உங்களை பிரிஞ்சு நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேலே எங்களால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லி ஆலி சொல்லும்போது, என் பொண்ணுங்க என் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவனும் அவங்கள விட்டுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். இப்போ மெக்கேலா ரோட்டில் ஓடி போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அந்த 88 எதிர்க்கவன் காரில் மாட்டின மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அப்போ மெக்கேலா அவனை காப்பாற்ற போகும்போது அவன் மெக்கேலாவை பிடிச்சி கொலை பண்ண ட்ரை பண்ண, நீ தானே அந்த 88 அப்படின்னு சொல்லி கழுத்து நெரிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துல கேல் வந்து அவளை காப்பாற்றுறான். அப்போ தொடையை பிடிச்சிட்டு எழுந்துக்கும் போது, கேள் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு காலிங் வந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணிங்க வந்தோம், இங்கே வந்து பார்த்தா நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, காலிங்கா, காலிங் தான் யாருக்கும் வரது இல்லையே அப்படின்னு சொல்ல, எனக்கு மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்கிறான். நல்ல வேலை வந்தீங்க, என் காரில் மாட்டின மாதிரி இருந்தான், நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், என்னை வந்து பிடிச்சிக்கிட்டான், என்னை 88 அவன் புரிஞ்சிக்கிட்டு என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, காலிங்கில் நான் உங்களை பார்க்கவே இல்லையே, இந்த வேனை தான் காலிங் கண்டுபிடிக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வேன் நாளைக்கு டிசிக்கு போகுது அப்படின்னு சொல்ல, அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு கேஸ் இருக்கும்போது, இது என்ன கேஸ்னு கேட்க, இது ரொம்ப டாக்ஸிக்கான கேஸ், இது ஸ்மெல் வராது, எதுவுமே வராது, அப்போ இதை டிசிக்குள்ளே அமிச்சு உள்ள கெப்பாசிட்டராக கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ இந்த கேஸால் தான் என்னால் மூச்சு விட முடியாமல் போச்சா காலிங்கில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் அவங்களை அனுப்புகிறான். அப்போ மெக்கீலா, நான் எங்கே தங்கியிருக்கேன் தெரியுமா, நான் ஜாடோ அப்பாவோடையும் இங்கே தான் டாரிக்கோட வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவ கூட போகும்போது ராபர்ட் ஃபோன் பண்ணி இந்த வேனை பற்றி சொல்கிறான். இப்போ ஈ கணேஞ்சலினாவை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆட்டம் வந்து, நீ ஏஞ்சலினாவை ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் கையில் தானே சாஃபியர் இருக்குது, உங்ககிட்டயே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்று புரிஞ்சிக்கோ, நான் உன்னை எப்பயுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் நம்ப தேவையில்லை, எனக்கு அவள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட சாப்பிட போகிறான். இப்போ உள்ள இருக்க பேசஞ்சர் எல்லாருமே அவங்கவுங்க மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம இங்கேயே சாக போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னு சொல்லி பயந்துட்டு இருக்க, ஆலி இவங்க வந்து பென்கிட்ட, எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ எழுந்து, இங்கே பாருங்கள், ஒரு வழியாக நம்ம ஜிம்மரோட கஸ்டடியிலேருந்து வெளியே வந்தாச்சு, நமக்கான ஃப்ரீடம் நமக்கு கிடச்சிடுச்சு, ஆனால் முழுசாக கிடைக்கல, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், பட் இங்கே இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கணும், எனக்கு தெரியும் எல்லாரோட ஃபேமிலி இங்கே இல்லை, பட் ஆனால் நம்ம பேசஞ்சர்ஸ் தான் நமக்கான ஃபேமிலி, நமக்கு இருக்க போகிறதே 9 மாதம், அந்த 9 மாதத்தையும் நம்ம வேல்யூபிளாக கழிக்கணும், அதுக்கு நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் இங்கே உயிரோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ கண்டிப்பாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லும் போது, அவங்க எல்லாருமே அவனுக்காக கை தட்டுறாங்க. அப்போ ஏதாவது ஒர்க் தெரிஞ்சவங்க ரைட் சைடு வாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான வேலை செய்கிறவங்க லெஃப்ட் சைடில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி அவன் அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறான். இப்போ ராபர்ட் புதுசாக அந்த ப்ரோட்டோக்கால் பற்றியும் அவங்க எல்லாரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க, ஆலி வீடன் மாட்டிட்டாங்கட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ கேளுக்கு மட்டும் தான் இன்னும் காலிங் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி கேளுக்கு மட்டும் வரும்னு சொல்லி கேட்க, தெரியல என் கையில் இருக்க சாஃபியரால் இருக்கலாம், பட் அது எப்படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ யோசிக்கும் போது, என்ன யோசிக்கிறேன்னு கேட்க, ஒருவேளை காலிங் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அது நம்மளால் தான் ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏஞ்சலினாவால் உங்களுக்கு வர வேண்டிய அந்த காலிங் வந்து தடப்பட்டு போயிருக்கு, அப்போ காலிங் இன்னும் இருக்குன்னு தான் சொல்ல வரிய அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி பார்த்தா அதை நான் செக் பண்ணுறேன், நான் எப்படி ஃப்ளைட்டில் போயிட்டு பெத்தனியோட காலிங் செக் பண்ணணும், அதே மாதிரி மற்றவங்களோட காலிங் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே டேஞ்சரில் தான் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேல அவன் பவர் யூஸ் பண்ணி திருப்பி ஃப்ளைட்டுக்கு போகும்போது அங்கே உள்ளே நடந்து போயிட்டுருக்க, அவனுக்கு எல்லா காலிங்கும் ஒரே டைமில் வருது. அப்போ அதை தாங்க முடியாமல் அவன் காதை பொத்திக்கிட்டு கத்திட்டு இருக்கும்போது அவன் நிஜத்தில் எழுப்புறாங்க. அப்போ முடியலாம் விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஒருத்தரோட காலிங் பார்க்கல, எல்லாரோட காலிங்கையும் பார்த்தேன், எல்லாரோட காலிங் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது, ஆனால் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஒரு காலிங்காக சால்வ் பண்ண ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ உன்னால் எல்லா காலிங்கும் சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படின்னா டெத் ரேட்டை சர்வே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நம்ம தப்பிக்க ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் பீஸ் அவுட்.